ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படம். படத்தோட நேம் ரெபல். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி 80கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மூணாறில் நிறைய தமிழ் மக்கள் தேயிலை தோட்டங்களில் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு கிராமத்தில் ரெண்டு பசங்க நல்லா படித்து நெக்ஸ்ட் லெவலில் போகணுங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களில் ஒரு ஆள் தான் ஹீரோ ஜி வி பிரகாஷ், இன்னொரு ஆள் அவரோட ஃப்ரெண்டு ஆதித்யா பாஸ்கர். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, நல்லா படித்து நெக்ஸ்ட் லெவலில் டிகிரி பண்ணுங்கிற நம்பிக்கையில் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாங்க. கடைசியாக பாலக்காட்டில் ஒரு காலேஜில் இவங்க ரெண்டு பேருக்கும் சீட் கிடைக்குது. ஸோ அந்த ஊர் மக்களோட அன்போட ஆதரவோட அந்த ஊர்லேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப பக்கத்தில் இருக்க சில கிராமங்கள்லேருந்து வர தமிழ் மக்கள் எல்லாம், தமிழ் பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த காலேஜில் ஜாயின் ஆகிறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ரெண்டு குரூப் இருக்குது, மலையாள பசங்க ரெண்டு கேங்காக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு ரெண்டு கேங்கும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்க எலெக்ஷன் சேர்மேன் பதவிக்காக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக தமிழ் பசங்கன்னா ரொம்ப ரேக் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது ஹாபியாக இருக்குது. புதுசாக போகிற ஜி வி பிரகாஷ் அண்ட் கேங்கையும் அந்த ரெண்டு டீமும் பயங்கரமாக ரேக் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ராகிங் நெக்ஸ்ட் லெவலில் போகுது. இதனால் ஜி வி பிரகாஷ் ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஜி வி பிரகாஷ் எதனால் பொங்கி எழுறாரு, பொங்கி எழுந்து அந்த கேங்கை என்ன பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ரெபல். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ். எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஹீரோவான ஜி வி பிரகாஷ், அவரோட ஃப்ரெண்டாக நடித்த ஆதித்யா பாஸ்கர், அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கருணாஸ் கிட்டத்தட்ட கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் இருந்தார், அவரோட பர்ஃபாமன்ஸ் ஓகே தான். நெகட்டிவ் கேரக்டர் பண்ணதில் வெங்கடேஷ் விபி அவரோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. ஓரளவு மிரட்டலான வில்லனாக நல்லா பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் ஹீரோயினா மமிதா பைஜு பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் பிரேமலு படத்தில் நடித்தவங்க. அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பிரேமலுவில் சூப்பராகவே இருக்கும். அவங்கள இந்த படத்தில் அந்தளவு அவங்க யூஸ் பண்ணலான் தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு மூணு சீன்ஸ் தான் வராங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுத்த சீன்ஸில் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்கள இன்னுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், ஒளிப்பதிவு, இந்த மூணு டெக்னிக்கல் விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒளிப்பதிவு பெருசாக ஸ்கோப் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச இடத்துல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிறத பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி ஜி வி பிரகாஷ் ஆல்ரெடி பண்ண படங்களில் எந்தளவு இருக்குமோ அதோட மிக்சப் இந்த படத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கில். இருந்தாலும் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சப்போர்ட்டாக இருந்துச்சு. எடிட்டிங் கரெக்டாக தேவையான சீன்ஸை மட்டும் வச்சு 2 hours ப்ளஸில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட இன்ட்ரோல் பிளாக்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் வர ஃபைட் சீக்வன்ஸ். ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் டெக்னிக்கல் விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவு அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சுற்றி சுற்றி ஒரே கண்டென்ட்லேயே போயிட்டுருக்கு. எலெக்ஷனை பேஸ் பண்ணி நடக்கிற சீன்ஸ் தான், ஆனால் அந்த சீன்ஸும் சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, இவங்க ஒரு டைம் ரேக் பண்ணலாம், ரெண்டு டைம் ரேக் பண்ணலாம், ரேக்கிங்கிறத அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி சலிப்பை லைட்டாக கூட ஃபஸ்ட் ஹாஃபில் ஏற்படுத்துது. இன்னொன்று, இவங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு, அதுவும் இவங்க யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் நினைக்கப்பட்டது படத்தில் இருக்க லாஜிக் மிஸ்டேக்ஸ். இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் செகண்ட் ஹாஃபும் சரி இன்ட்ரோல் பிளாக்லேயும் பண்ணுற சில விஷயங்கள் ரியாலிட்டியில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது ரியாலிட்டியில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. டோட்டலாக லாஜிக் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓவராலாக சொல்லணும்னா, இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்க வேண்டிய படம், கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாகவே சொதப்பிட்டாங்க. ஸோ இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோடுதோ அதை முடிவாக எடுத்துக்கோங்க. பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சுமாரான படம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.